பெரியவா சரணம். மூக்கசாரத்தின் கடைசி ஸ்லோகமான 31வது ஸ்லோகத்தை இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். இந்த ஸ்லோகத்தை முதல்ல முடிச்சுட்டோம். அதுக்கப்புறமா மூக்கசாரத்தை பற்றி சில நிமிஷங்கள் ஸ்லாகிச்சுட்டோம். அடுத்து நம்ம என்ன ஸ்லோகம் கற்றுக்க போகிறோம், அது எப்போ ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். பெரியவா சரணம். மகாபெரியவா ஸ்துதி சதகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற 99வது ஸ்லோகத்தை மூக்கசாரத்தின் 31வது ஸ்லோகமாக நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. முதல்ல ஸ்லோகத்தை கற்றுப்போம், அதுக்கப்புறமா ஸ்லோகத்துக்கான வியாக்கியானத்தை அனுபவிப்போம். புவன ஜனனி புவன ஜனனி பூஷா பூத சந்திரே நமஸ்தே, பூஷா பூத சந்திரே நமஸ்தே, கலுஷ சமனி கலுஷ சமனி கம்பாதீரகே நமஸ்தே, கம்பாதீரகே நமஸ்தே. நிகில நிகம வேத்யே நிகில நிகம வேத்யே நித்ய ரூபே நமஸ்தே, நித்ய ரூபே நமஸ்தே. பரசிவமயி பரசிவமயி பாஷச்சேதஹஸ்தே நமஸ்தே, பாஷச்சேதஹஸ்தே நமஸ்தே. பெரியவா அனுகிரகத்தில் இந்த ஸ்லோகத்தை கத்துண்டோம். இப்போ ஸ்லோகத்துக்கான வியாக்கியானத்தை அனுபவிப்போம். பெரியவா சரணம். புவன ஜனனின்னு சொல்லி அழைக்கிறார், அதாவது லோகமாதான்னு சொல்லி அர்த்தம். லோகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் தாயாக இருக்கக்கூடியவளே ஜகஜனனின்னு சொல்லி அர்த்தம். பூஷா பூத சந்திரே, சந்திரனை அலங்காரமாக கொண்டவளேன்னு சொல்லி சொல்கிறார். அதாவது காமாட்சி தாயார் தன்னோட சிரசில் சந்திரனை சூடின்றிருக்கிறதுனால சந்திரனை அலங்காரமாக கொண்டவளேன்னு சொல்லி தே நமஹான்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம்னு சொல்கிறார். கலுஷ சமனி, பாபத்தை போக்குகிறவளே, பாப சமனியாக இருக்கக்கூடியவளேன்னு சொல்கிறார். கம்பா தீரகேகே, கம்பா நதிக்கரையில் ஆலயம் கொண்டவளே, அதாவது காஞ்சிபுரத்தை குறிப்பிடுறார். காஞ்சியில் வசிப்பவளேன்னு சொல்லி இதை புரிஞ்சுக்கணும். நமஸ்தே, உனக்கு நமஸ்காரம்னு சொல்கிறார். நிகில நிகம வேத்யே, எல்லா வேதங்களாலும் அறியக்கூடியவளேன்னு சொல்லி சொல்கிறார். அப்படிப்பட்டவளுக்கும் நமஸ்காரம்னு சொல்கிறார். நித்ய ரூபே, சாஸ்வதமாக இருக்கக்கூடியவளே, நித்திய ரூபியாக இருக்கக்கூடியவளேன்னு சொல்லி அர்த்தம். அப்படிப்பட்டவளுக்கு நமஸ்காரம்னு சொல்கிறார். பரசிவமயி, பிரம்ம சிவரூபிணியாக இருக்கக்கூடியவளேன்னு சொல்கிறார். அதாவது சிவஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடியவளே அப்படின்னு சொல்லி, பாஷச்சேத ஹஸ்தே, பாஷத்தையும் அங்குஷத்தையும் கையில் தரிப்பவளுமான தே நமஹா, உனக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி அம்பாளுக்கு வந்தனம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் மூகசங்கரர். இந்த ஸ்லோகத்தோட மூகசாரத்தை நல்லபடியாக நம்ம எல்லாரும் பூர்த்தி பண்ணிட்டோம். இந்த ஸ்லோகங்களை பூர்ணமாக நம்ம கற்றுக்க முடிஞ்சு அதனோட வியாக்கியானத்தையும் உள்வாங்கிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால், அதுக்கு முழு காரணம்
நம்ம ஜகத்குருவான மகாபெரியவா மட்டும்தான். இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போடும் பொழுது ஆயிரக்கணக்கான பேர் விருப்பம் தெரிவித்தா, ஆனால் ரொம்ப சொல்பமாக ஒரு 500-700 பேருக்கு தான் எங்களால் ரிப்ளை பண்ண முடிஞ்சது. நிறைய மெசேஜஸ் வந்ததுனால ஃபேஸ்புக் சப்போர்ட் பண்ணலை, செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டா. அதனால் இப்படி ஒரு சத்சங்கம் எங்கே நடக்கிறதுன்னு சொல்லியே நிறையா பேருக்கு தெரிய வரல. சரி, அப்படி தெரிஞ்சவா எல்லாரும் கற்றுக்க ஆரம்பித்தா, ஆனால் எத்தனை பேர்னால நித்தியமும் கேட்டு திரும்ப சொல்லி ஸ்ரத்தையாக கற்றுக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டால் ஒரு 200-300 பேரை சொல்லலாம். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சத்விஷயம் நடக்கிறதுன்னு சொல்லி நம்ம கண்ணில் படுறதுக்கே இல்லை தெரிய வரத்துக்கே சுக்ருதம் வேணும். அப்படி ஒரு சுக்ருதம் இருந்தாலும் அதை பூர்ணமாக கத்துன்னு சொல்கிறதுக்கு குரு கிருபை வேணும். அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து அப்படின்னு தானே சொல்கிறோம். அப்படி அவனோட அனுகிரகம் இருந்தால் தான் அவனை பூஜிக்க முடியும். அவன் அனுகிரகம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஆசைப்படணும், ஆத்மார்த்தமாக ஏங்கணும், ஸ்ரத்த வேணும். அப்படி இருந்ததுன்னா கண்ணுக்குட்டியை தாய் பசுக்கிட்டேருந்து தள்ளி கட்டி போட்டாலும் அம்மா அம்மானு கண்ணுக்குட்டி கத்தின்ண்டே இருக்கும் பொழுது தாய் பசு ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிடுமா. எப்படியாவது கண்ணுக்குட்டிக்கிட்ட வர பார்க்குறாப்புல நம்ம சம்சார பந்தத்தினால கட்டப்பட்டு இருந்தாலும் பகவான் வேணும்னு நினச்சி ஏங்கி அழும் பொழுது, அம்மா அம்மானு கூப்பிடும் பொழுதும் தாயாரான நம்ம குருநாதர் ஏதாவது ஒரு அனுகிரகம் பண்ணி நம்மளை பக்கத்தில் சேர்த்துப்பார். அப்போது இந்த ஸ்லோகத்தை பூர்ணமாக முடிக்க முடியாதவாளுக்கு பலன் இல்லையா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக உண்டு. ஒரு ஸ்லோகத்தை ஆத்மார்த்தமாக உள்வாங்கிண்டு அம்பாளை தியானம் பண்ணுறதுக்கும் கூட கர்மா இடம் கொடுத்தாதான் முடியும். குரு கிருபை வேணும். அந்த வகையில் நம்ம எல்லாருக்குமே குரு அனுகிரகம் உண்டுன்னு தான் சொல்லணும். இந்த ஸ்லோகத்தை கேட்டு நிறைய பேர் ரொம்ப ஜெனரஸாக அப்ரிஷியேட் பண்ணேள், தேங்க் பண்ணினேள். அந்த மோட்டிவேஷனுக்கும் என்கரேஜ்மெண்ட்டுக்கும் ஆத்மார்த்தமான நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கிறோம். ஒரு பாட்டை ரேடியோ மூலமாக கேட்கும் பொழுது ரேடியோ பாடுறதுன்னு சொல்லி சொல்கிறோம், ஆனால் அந்த ரேடியோவா பாடுறது? ரேடியோவில் ப்ராட்காஸ்ட் ஆகிறதே தவிர பாடுறவா யாரோ ஒரு மகானுபாவர். அப்படி இந்த ஸ்லோகத்தை நான் வெறும்னா ப்ராட்காஸ்ட் தான் பண்ணினேன், என் மூலமாக சொன்னது பூர்ணமாக மகாபெரியவாதான். धनानि कोशे पशवश्च गोष्ठे भार्या गृहद्वारि जनाश्मशाने देहश्चितायां परलोकमार्गे कर्माणुगो गच्छति जीव एकः. நம்ம சரீரத்தை விட்டுட்டு இங்கேருந்து கிளம்பும் பொழுது கையில் ஒன்றுமே எடுத்துகிட்டு போக போகிறது இல்லைன்னு சொல்லி நினச்சின்னுருக்கோம். ஆனால் எதை எடுத்துகிட்டு போக போகிறோம்னு சொல்கிறது இந்த ஸ்லோகம். நம்ம ஜீவ திசையில் இருக்கிறச்சே நல்ல சௌக்கியமாக இருக்கோம், நல்ல புத்தி இருக்குது, நல்ல சரீர திருடம் இருக்குது. ஆனால் எல்லாரும் எதை உத்தேசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, தனத்தை உத்தேசிச்சுட்டு இருக்கோம். அதாவது பணத்துக்கு பின்னாடி ஓடின்ருக்கோமாம். அப்படி சேர்த்த பணம் எல்லாம் எங்கே இருக்கும்? தனானி கோஷே, கோஷேனா பெட்டின்னு சொல்லி அர்த்தம். பெட்டிக்குள்ளே தான் இருக்குமாம், நம்ம கூட வரப்போகிறதில்ல. பசவஷ்ட கோஷ்டே, எல்லாராத்துலேயும் முன்னாடியெல்லாம் பசு இருக்குமாம். அந்த பசுமாடு எதுக்காக அப்படின்னா, நித்தியப்படி அனுஷ்டானத்துக்காக சிவ பூஜை பண்ணுறதுக்காக வச்சுருப்பாளாம். அப்படிப்பட்ட பசுவை கூட கூட்டின்னு போகிறதுக்கு இல்லை, ஏன்னா அதுவும் கோஷ்டத்திலேயே தான் கட்டப்பட்டிருக்க போகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. பாரியா கிரகத்வாரி, யார் அக்னி சாட்சியாக கையை பிடிச்சு பிராண பரியந்தம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணினானோ, அவளையும் கூட கூட்டின்னு போகிறதுக்கு இல்லை, அவளும் வாசல் வரைக்கும் தான் வரப்போகிறா. ஜனா ஸ்மஷானி, ஆத்து மனுஷா எல்லாரும் ஸ்மஷானம் வரைக்கும் தான் வரப்போகிறா. தேகஸ்சிதாயாம் பரலோக மார்கே, இந்த தேகத்தை கூட அக்னியில் சமர்ப்பணம் பண்ணிடணும்னு சொல்கிறது வேதம்.
அப்போது அந்த சரீரமும் நம்மோடது இல்லை. அப்போ எதை தான் எடுத்துட்டு போக போகிறோம்? கர்மானுகோ கச்சதி ஜீவ ஏகா. நீ எடுத்துட்டு போகிறதுக்கு அருகமான ஒரே ஒரு விஷயம் சுக்ருதமும் துஷ்கிருதமும் தான். சுக்ருதம் துஷ்கிருதம் செய்வ, பாப புண்ணியத்தை தவிர வேறு எதையுமே எடுத்துட்டு போகிறதுக்கு இல்லைன்னு சொல்கிறது இந்த ஸ்லோகம். அப்படி சுக்ருதம் செய்யறதுக்கு நிறைய தர்ம காரியங்களில் நம்மளை ஈடுபடுத்திக்கணும். நம்ம எப்பவுமே சில சத்விஷயங்களை குருமுகமாகத்தான் கற்றுக்கணும் அப்படின்னும், அப்படி கற்றுக்கிறதுக்கு பாரம்பரியமாக குரு தட்சிணை கொடுக்கறதுக்கு இருக்குது. அதுவும் நம்ம எல்லாரும் கற்றுண்டது அந்த ஜெகத்குரு கிட்டேந்துங்கிறதுனால அவருக்கு எப்படி தட்சிணை கொடுக்க முடியும்? நம்ம சொல்ப ரூபாயினால் அவருக்கு பிரதி பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அதனால் அவர் சொன்னாப்பில் கோ சம்ரக்ஷணத்துக்கோ இல்லை வேத சம்ரக்ஷணத்துக்கோ எல்லாரும் ஏதாவது நம்மால் முடிஞ்சதை சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுக்கிறேன். எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இந்த தடவை நம்ம ஊரிக்கை காஞ்சிபுரம்ல இருக்கிற மகாபெரியவா மணிமண்டபத்தில் இருக்கிற கோஷாலைக்கு கூட்டு முயற்சியில் நம்மளால் முடிஞ்சதை திரட்டி தனகைங்கரியம் பண்ணுவோம். மணிமாமா தான் அங்கே ட்ரஸ்ட்டை பார்த்துக்கிறார். ரொம்ப ரொம்ப நேர்மையானவர். கோவில் நிர்மாணத்திலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு கோவிலை சம்ரக்ஷணம் பரியந்தம் பெரிய பங்கு மணிமாமாவுக்கு உண்டு. அவருக்கு கால் பண்ணி மாமா ஏதாவது கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கோன்னு சொன்னால் கூட அவர் சொல்கிறதெல்லாம் இதே தான். கல்யாணமாக எடுத்து பார்த்து செலவு பண்ணணும், ஆத்துக்கார்கிட்ட கேட்டுண்டு உன்னால் முடிஞ்சதை பண்ணு, சொல்பமாக இருந்தாலும் போதும்னு தான் சொல்லுவார். பணத்தை லட்சியமே பண்ணாத ஒரு மகானுபாவர்னு தான் சொல்லணும். அதனால தான் பெரியவா அவரை கூடவே வச்சுருக்கார் போல இருக்கு. ஊரிக்கை கோவிலில் மொத்தமாக 127 பசுக்கள் இருக்குது. அவ்வளோ அழகாக போஷிக்கிறா. எல்லாரும் முடிஞ்ச கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லி நமஸ்கரித்து பிரார்த்திச்சுக்கிறேன். அந்த பெரியவா கோவில் ட்ரஸ்டினுடைய பேங்க் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 100 ரூபா அனுப்ப முடிஞ்சால் கூட பரவாயில்ல, அனுப்பிட்டோம். எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன்னா மாமாவுக்கு தெரியப்படுத்துறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். வயசானவர், ஒவ்வொருத்தராக கால் பண்ணி அவரை சிரமம் பண்ண வேண்டாம்ங்கிறதுனால அனுப்புறவா பேர், அவளோட நட்சத்திரம், எவ்வளோ ரூபா அனுப்பியிருக்கேங்கிற விவரம், அதை மாத்திரம் தனியாக மெசேஜ் அனுப்பினேன்னா அவருக்கு ஒரு கால் பண்ணி எல்லாரோடதையும் சேர்த்து அவருக்கு தெரியப்படுத்திடலாம். இன்னிலேருந்து 1 வாரம் டைம் எடுத்துக்கலாம். இந்த 1 வாரத்துக்குள்ளே நம்மால் முடிஞ்சதை காசு அமுச்சுட்டும் எனக்கு இந்த டீட்டெயில்ஸை மெசேஜ் மாத்திரம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்திச்சுக்கிறேன். அடுத்ததாக வர திங்கட்கிழமை 24ஆம் தேதியிலேருந்து வைத்தியநாதாஷ்டகம் நித்தியமும் ஒவ்வொரு ஸ்லோகமாக கற்றுக்க போகிறோம். எதுக்காக இதை கற்றுக்கணும்? இந்த ஸ்லோகத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, லோகத்தில் கொத்து கொத்தாக இந்த வைரஸ்னால் துர்மரணம் ஏற்பட்டுருக்கு. நித்தியமும் பார்த்துட்டுருக்கோம். எங்கெங்கேயோ கேட்டது போக இப்போ நமக்கு தெரிஞ்சவா, நம்ம சொந்தக்காரான்னு நிறைய பேர் தவிச்சுருக்கா. எதுவும் நமக்கு வராத வரைக்கும் சௌக்கியம்னு சொல்லி இருக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, விடிகிற பொழுது யார் யாருக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி நமக்கே தெரியறதில்லை. அதனால் நமக்காகவும் லோகக்ஷேமத்திற்காகவும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த ஈஸ்வரன் கிட்ட சரணாகதி பண்ண முடியும். அந்த வைத்தியநாதனே கதின்னு சொல்லி சரணம் பண்ணுறதுக்கு பகவத்பாதால் அனுகிரகம் பண்ணின இந்த ஸ்லோகத்தை வியாக்கியானத்தோடு கத்துண்டு அனுபவிக்க போகிறோம். இன்னும் 2 குறிப்பை சொல்லிட்டோம், இனியோட சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். மூக்கசாரம் 21ஆவது ஸ்லோகத்திலேருந்து 31ஆவது ஸ்லோகத்துக்கான ரிசைட் அலாங் ஆடியோவை நாளைக்கு இந்த யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி பிரார்த்திச்சுக்கிறேன். அதுபோல் இந்த சேனலையும் ஜெய அப்ரமேயா அப்படின்னு சொல்லப்படுற சிரஞ்சீவி கார்த்திகோட யூடியூபையும் மேலே நிறைய ஸ்லோகங்கள் வியாக்கியானங்கள் கற்றுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த சத்சங்கத்து மூலமாக ஸ்லோகத்தை கத்துண்ட எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறோம். அடுத்த சோமவாரத்திலேந்து வைத்தியநாதாஷ்டகத்துக்குள்ள பிரவேசம் பண்ணுவோம். சர்வம் சங்கரார்ப்பணம்,
ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.